படுகொழியின் பாதாளத்தில் விடமாட்டே, அழிந்து போக அனுமதியும் தரமாட்டே. என் இதயம் பூரித்து தொள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் இலைப்பாருது. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலவேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது சங்கீதம் 34:22. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அன்பானவர்களே, ஏதோ இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனாகிய கர்த்தர் நீதிமான்களுடைய ஆத்மாவுக்கு என்ன செய்கிறார் என்று சொல்லும் பொழுது, அவருடைய ஆத்மாக்களை, நீதிமானுடைய ஆத்மாவை கர்த்தர் பிரியமானவர்களை மீட்டுக் கொள்கிறாராம். அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராதாம். இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழும்பொழுது பெரும்பாலும் தன்னுடைய சரீரத்திற்கு தேவையான அநேக காரியங்களுக்காய் பிரயாசப்படுகிறார்கள். சிலர் நீதியின் வழியாக பிரயாசப்படுகிறவர்கள் உண்டு, அந்நிய வழியாய், அக்கிரமத்தின் வழியாய், திருடு, வழிப்பறி, கொள்ளையிடுவது, மோசம் செய்வது, இப்படியெல்லாம் பிரியமல்லை தன் சரீர பிழைப்புக்காக தன் ஆத்மாவுக்கு விரோதமான பாவம் செய்து இன்றைக்கு தெய்வத்தினுடைய பார்வைக்கு முன்பதாக துணிகரமான பாவங்களை செய்து தன் ஆத்மாவை சேதப்படுத்திக் கொள்கிறவர்களும் உண்டு. ஆனால் இங்கே தேவனாகிய கர்த்தர் தமது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்களுடைய ஆத்மாவை அவர் மீட்டுக் கொள்கிறாராம். அப்போ நீதிமான் அவன் எதற்காக வாழ்கிறான் என்றால், வெறும் தன் சரீரத்திற்காக மட்டும் அவன் வாழ்வதில்லை, அவன் தன் ஆத்மாவுக்காக வாழ்கிறான். அப்ப நமது ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் ஆத்ம மீட்பர். He is the redeemer of our soul. அப்போ நீதிமானுக்கு தேவன் என்ன செய்கிறார்னா, அவனுக்கு துணையாயிருந்து அவன் சரீரத்திற்கு வேண்டியதையும் சவியான வேளை அவர் சந்திக்கிறார். அவன் ஆத்மாவின் மேல் அதிக கவனம் உள்ளவனாய் வாழ கர்த்தர் உதவி செய்கிறபடினாலே அவனுடைய ஆத்மாவை கர்த்தர் பாதாளத்தில் விடுவதில்லையா, அழிவின் இடத்துல விட்டு கொடுக்கறதில்லையா. அதனால்தான் தமது மகன் வழியா இன்றைக்கு உங்களையும் என்னையும், உன் ஆத்மாவை என் ஆத்மாவையும் அவர் மீட்டு கொண்டார். ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற புதிதான ரட்சிக்கப்படாத என் அன்பு சகோதரர்கள் இருப்பீங்களேனால், இயேசு வந்ததன் காரணம் நம்முடைய ஆத்மாவை மீட்டுக்கொள்ள அவரை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் ஆத்மாவை மீட்டுக் கொள்வார், அவரை நம்புகிறவங்கள் மேல் ஒரு குற்றமும் சுமராது. சுபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாம மகிமை அடையற்றும். இதோ ஆண்டவரே, கர்த்தர் நீதிமானுடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறீர். நீங்க எங்களுக்கு கொடுத்த மீட்புக்கு நன்றி. பாதாளத்தில் விடாதபடி காப்பாற்றுகிற அந்த கரம் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தரான்ற உங்கள் மீட்பின் வழியிலே நடத்தும். புதிதாக இதை கேட்கிறவர்கள் தங்கள் உள்ளத்தை இயேசு ஒப்பு கொடுத்து மீட்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். படுகுழியின் பாதாளத்தில் விடமாட்டேன், அழிந்து போக அனுமதியும் தரமாட்டே. God bless you, church. Have a blessed day. மறக்காத படிக்க உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க, மற்றவங்களோடு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.